தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரம். ஜபத்தை பற்றி உங்களோடு சில வார்த்தைகளை பேச வந்துள்ளேன். பவுலும் சீலாவும் ஜபித்தார்கள், சிறை சாலை கதவு திறக்கப்பட்டது, யோனா ஜபித்தார், விழுங்கினமீன் கக்கி சென்றது, எஸ்தர் ராஜாத்தை ஜபித்தார்கள், அழிக்க இருந்த தன் ஜனங்களெல்லாம் காக்கப்பட்டது, தாவீது ராஜா தினமும் மூன்று வேளை ஜபித்தார், நிறைய வெற்றிகள் அவர் வாழ்க்கையில் பார்த்தார், யோசேப்பு ஜெபித்தார், அந்நிய நாட்டிலே ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவர் கடவுள் உயர்த்தினார், யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது அவருடைய சிறையிருப்பை மாற்றி ரெண்டு துணையாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றார். அப்படியாக தேவன் இஸ்ரவேலரை அழிக்க முற்பட்ட போது மோசே மிகவும் உருக்கோதோடு ஜெபம் பண்ணினார், இஸ்ரவேலர் எல்லாரும் காக்கப்பட்டார்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்து கூட அவர் சிலுவை பாடல்களுக்கு முன்பாக நான் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லினார், எனக்காக விழித்திருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் ஜபம் பண்ணக்கூடாதா என்று கேட்கிறார். அவர்கள் 12 சீஷர்களும் விழித்திருந்து இயேசு கிறிஸ்துக்காக ஜபம் பண்ணினால் ஒருவேளை அவர் சிலுவை பாடல்கள் சிறிது இலகுவாயிருக்குமோ என்று தோணுகிறது. அப்படியாக சகோதர சகோதரிகளே, நம் ஜபத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது. விசுவாசத்துடன் நம்முடைய சோத்திர பலியோடு விசுவாசத்துடன் நம் ஜெபம் பண்ணினால் வெற்றியை நிறைய காணும். தாவீது ராஜா காலத்தில் கூட இதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது. கொள்ளை நோயினால் நிறைய பேர் மடிந்து கொண்டிருந்த போது அவர் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது அவர் ஒரு கட்டளை பிறப்பித்தால் நாட்டு மக்கள் எல்லாம் நெட்டுடுத்தி கடவுள் முன்பாக தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதே மாதிரி எல்லாரும் கடவுளுக்கு முன்பாக தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜபம் செய்த போது அந்த தேசத்திலே அந்த கொள்ளை நோயெல்லாம் நீக்கி போட்டு தேசத்திலே சேமத்தை வரவிச்சு பண்ணார். அப்படியாக இப்பொழுது கூட நம் அனைவரே கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை இன்ன அறுக்கிட்டு தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணும்போது தேசம் இந்த கொள்ளை நோயில் விடுதலை ஆகும் என்று மிகவும் நான் அனைவரே நான் கடவுள் மூலியமாக விசுவாசிக்கிறேன். ஜபம் நம்மளுக்கு ஜெயம், ஜபத்தோடு இருப்போம், ஜபம் ஜெயம். ப்ரைஸ் லார்ட், தேங்க்யூ.